ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேடம் பாருங்கள், என்ன வீடியோஸ் பண்ணுறக்கே உடம்புல அதான் ஏற்கனவே காமிச்சிட்டியே. சரி சரி, இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பிடிக்க வேண்டியதான். அதை இது இஞ்சி போட்டிருக்கேன்ல, அதனால் ஒரு மாதிரியா இருக்கு. வெயில் நல்லா கண்ணுக்கு அடிக்குது. கண்ணு கொஞ்சம் மொபைல் ஜாஸ்தி பார்க்கறதுனா கண்ணு வலி எடுத்துக்குது. அதனால் கொஞ்ச நேரம் கண்ணுக்கு அப்படியே வெயில், காலையில் வெயில் கொஞ்ச நேரம் கொடுக்குது. இதெல்லாம் படுதெல்லாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஏறி எடுத்து கட் பண்ணி மேலே போட்டு அதே பெரிய தொல்லையாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டாகும். உப்பு போட்டு குடிக்கலாமா? எனக்கு தெரியல, உப்பு போட்டு குடிக்கணும்னு தோணுது. உப்பு போட்டு குடிக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது. உப்பு போடலாமா? பெயிண்டா? அதே உனக்கு வேணுமா? நீ டெய்லியும் குடிக்க மாட்ட. நெல்லிக்காய் ரெண்டு தான் இருக்கு, நீ வாங்கிட்டா உனக்கு செஞ்சு தரேன். வே கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நெல்லிக்காய். நான் தினமும் குடித்தா எனக்கு எங்கே வந்திருக்கோம்? அதுவும் ஷூட்டிங் இன்றைக்கி இல்லை, அவ்வளோக்கும் ஓரளவுக்கு தான் வேர்த்துச்சு. ஏன்னா கிளைமேட் ஜில்லுந்தான் இருக்குது, வெயிலே இல்லை. வெயில் வெயிலே இல்லை, வெயில் இல்லாதனால ஷூட்டிங் இல்லை, பயங்கரமாக வேர்த்துருச்சு. இன்னும் வீட்டு வேலைங்க ஒன்றும் கூட செய்யலை. காலைல எல்லாத்துக்கும் ரொட்டி தான் பண்ணி கொடுத்தேன். எல்லாம் அப்படி அப்படியே கலக்கு. ரொட்டி பண்ணேன், பசங்கள்லேருந்து மாமியார்லேருந்து என் வீட்டுக்காரந்து இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. என் நம்மளுக்கு தான் ரொட்டி சுடணும். பயங்கர இதாக இருக்குது, கர்மியாகுது. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே இருக்கும். ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு கிளம்புனதுமே பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது காலில். தினமும் பண்ணிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பண்ணுறேன், தண்ணி எடுக்கிறேன். அன்றைக்கி தான் என்னால் பண்ணவே முடியல. ஈவினிங் டைம் பண்ணுறேன். மற்ற டைமில் வந்து சீக்கிரமாக காலையிலே பண்ணி முடிச்சிடுறேன். என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும். கொஞ்சமாவது குறைச்சிடலாமேன்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, இல்லை நாஸ்தா பாருங்கள். ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு காய், அப்புறம் பருப்பு. நேற்றுக்கு வச்ச பருப்பு பாசி பருப்பு தான். கொஞ்சம் பருப்பு போட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேயே சூடு பண்ணேன். முழுத ஃபஸ்ட்டு ரெண்டு ரொட்டி சாப்பிட்டேன்னா கட்டு முடிய மாட்டேது. அதனால் என் வீட்டுக்கார் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து கொண்டுட்டாரு. நம்மளுக்கு கோச்சு என் வீட்டுக்கார் தான், அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பீக்கங்காய் பொரியல் பண்ணல, எண்ணெய் இல்லாமல் தான் ரொட்டி சுடுவேன். நெருப்பில் வாட்டி எடுப்பேன்ல, அந்த ரொட்டி தான். அவர் எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நம்மளுக்கு தான். நம்மளும் சாப்பிட்டு வயிச்சு ஆங்கன்வாடி வச்சு அனுப்பணும். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய். ரொட்டியும் சாப்பிட்டாக்க எனக்கு வெங்காயம் வேணும். அது பருப்போட இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வெங்காயம் வேணும். வெங்காயம் வேணால் இறங்காது. இந்த நாஸ்தா ரெண்டு ரொட்டி தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த கிண்ணி அகலத்துக்கு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய கிண்ணினா, அந்த கிண்ணி அகலத்துக்கு தான் ரொட்டி சைஸு. பெரிய சைஸ் கூட சொல்லலை, ஆனால் குறையதான் மாட்டேங்குது. என்ன தான் பண்ணிட்டு
எனக்கு தண்ணி எடுத்தால் கூட இவ்வளோ பெயின் இருக்க மாட்டேங்குது, இடுப்பு கையெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி பயங்கர பெயினாக இருக்குது. சாப்பிட்டு வயிற்று வச்சு அனுப்பலாம். மத்தியானத்து சமையல் புளி சாதம் தான் பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்கு புளி கொஞ்சிட்டுக்குது, பக்கத்துலேயே பால் கொதியுது, வயிற்று வர வர சாப்பிடவே மாட்டேங்கிறா, பாலே கேட்டுறா அப்படி பண்ணிட்டுருக்கிறா. அதனால் சரி பால்லனாவது எதாவது செஞ்சு கொடுக்கலாமே தான் பால் கொதிய வச்சுட்டுருக்கிறேன். சேமியா கொஞ்சம் இருக்குது, அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தா அதனால் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிடவே மாட்டேங்கிறா எதுவுமே, என்னன்னு தெரியல, சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிற, வாயில் ஏதாவது புண்ணு இருக்குதா என்னன்னு தெரியல. சாப்பிட்டுக்கோ எது கொடுத்தாலும் இன்னும் இப்போ ரெண்டு மூணு நாளாக எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா. சரி இது பால்னால் கொதிக்க வச்சு கொடுத்தல்லா கொஞ்சம் வயிற்றுலாக சாப்பிடுவாளன்னு பார்க்குறேன். சரி செஞ்சுட்டு பார்க்கலாம். மதியம் புளி சாதம் பண்ணேன், கீழே கொடுத்தாச்சு, சேமியா போட்டு நல்லா கொதிக்குது. பிரக்யா கிளியே ஓ காணி காப்பாரியே உஸ்க மூச்சாலா ஒரே பார்த்தா நீ தூதி மாங்கிறியே. சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். காஜு பாதாம் அப்புறம் திராட்சை, திராட்சை போட மாதிரி எங்க இதை போட்டலாம். போட்டுட்டு இது திராட்சை டப்பா. ஆ திராட்சத்தில் போட்டுச்சு. ஆ சாரியா லைட் ப்ளூ மேற்பாஸ்கானே இருக்கும்ல, புதுசாக ஒன்று வாங்கினது அன்றைக்கி வாங்கினது இருக்குங்க. கிஸ்ல ப்ரோக்ராமு கான்சா ப்ரோக்ராமா? சிங்கிங். ஓ சிங்கிங், என்ன கானா? பத்தானே சத்தி க்யூ பாய் பத்தாலே ஹம் பி தோடா சா சுன் லேங்க. பணம் போச்சு, இதோட சாரீஸ்ங்க. ஆனால் கட்டுறது தான் இல்லை, இது இந்த ப்ளூ கட்டுறதுக்கு என்ன இங்கே இது இல்லை. நீ டார்க் ப்ளூ நீ சீ ஸ்கை ப்ளூ சீ ஸ்கை ப்ளூ தோ ஹே நீட்டு டெக் பேசல காசு ஹோகா நீ ஹே மேரே பாஸ் ப்ளூ கலர் ஹே மேல ப்ளவுஸ் பீ சில் தியோ ப்ளவுஸ் ஆர் தே குட்மா இருக்கும் பார் ப்ளூ கலர் இருக்கும் பார் வீரா ஸ்கை ஹே ஏ நீ ஹே தூசரா ஹோகா தே நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சிக்கிம்ல இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தீங்கல்ல, சிக்கிம் சிக்கிம்ல இருந்து கூப்பிட்டுருந்தீங்க. பார் சாரி ஒன்று இருக்கும் ப்ளூ கலர். ஆ டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ செய்ய ஸ்கை ப்ளூ செய்ய ரெண்டு ப்ளூ எங்கிட்ட இருக்கு. சாதி வாழ தோ கவம இருக்கேன் கல்யாணம் படவா உங்களுக்கு பாவாடை சட்டை செய்ய கொடுக்கணுமா? அது இங்க இல்ல, ஊர்ல இருக்கு, உங்க பாட்டி இருந்தா வாங்கி. இங்க எப்படி இருக்கிற பேமே இருந்துச்சு. சரி கொஞ்சாச்சுன்னா வயிற்று கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். நல்லா தெரியும் கெட்டியாகணும், கெட்டியானா அவள் சாப்பிட நல்லாயிருக்கும். திராட்சை பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டேன். எல்லாத்தையும் எதுக்கு இவ்வளோ டப்பா வச்சுருக்கேன்னா எல்லா சாமானும் வாங்கி வச்சுருப்பேன். சோடா உப்புலேருந்து கடுகு சீரகம் அஜுவன் எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டப்பாவில் இருக்கும். மாதமான வாங்கி வச்சுருவேன், சில சமயம் தீந்து போயிடும், அப்புறம் அடுத்த ஒவ்வொரு மாதம் இருக்கவும் இருக்காது, ஏன்னா வேலை பொறுத்து நான் வாங்கி போடுவேன். ஏதோ ஒரு மாதம் ஜாஸ்தியாக வண்டி ஓடுவதுல அந்த மாதம் வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவேன், எந்த மாதம் ஓடலையோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்படி தான் ஓடிட்டுருக்கு, என்ன பண்ணட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எந்த மாதம் நல்லா ஓடுதோ அந்த இடத்துல அந்த டைம் ஒரு சாமானும் கொடுக்காது, எல்லா சாமானும் வாங்கிடுவேன்.
எந்த சாமானும் விட மாட்டேன். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துடலாம். இது கொஞ்சம் லேசாக கொதிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்கலாம். பிளேட்டெல்லாம் வெளியே கிடக்கு கழுவி வச்சுருக்கேன். பிளேட் எடுத்தாச்சு. கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். நான் அதை சக்கரை போட்டுட்டனால நான் சாப்பிட போகிறது கிடையாது. சேமியா இவ்வளோ தான் சாப்பாடு. கே பவுனுக்கு இப்போ சோகா ப்ளவுஸ் பி ஓகா சாடி பி ரக்கா ஓகா வாங்கல. சரி, நம்ம இந்த சாப்பாடு சாப்பிடலாம். கே எப்படி உங்களுக்கு தான் ஃபஸ்ட் வேணும். ये साड़ी वाला साड़ी नहीं है, ये मंदिर में मिला था कपड़ा. सामी सात वांगला साल वे அது கொண்டு வந்து கொடுத்திருந்தாரு அப்பா. அதை தைச்ச தூசரா காண செய்ய சோரே சாப்பிட முடியற என்னன்னு தெரியல. இந்த சாப்பாடு தான் செஞ்சேன், இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா போனோம். கோபத்துக்கூட குறைச்சல இப்படிதான் கோவம் தான் நின்று கோவம் தான் நின்னுக்கிறது. தர இரு, அவளுக்கு கோசம் தான் பண்ணேன். அப்புறம் கொடுக்கல எப்படி நிறுத்தல. சூடாக இருக்குமே. கொஞ்சம் போட்டு சம்மச்சு வச்சு கொடுத்துட்டா ஓகே. இரு இரு, கூலர் போட்டுறேன். கொண்டா ரொக்க ஆட்டு ஒரு தந்த கண்ணில் தொடுத பேட்டரி கால பேர் தந்த உனதே பேல கரம கேசலைக்கு ஜாகி பாத்தியும் நீ மாந்திய தந்த உனதே நீச்சு ஜானவே ருக்க தந்தா கண்டு தந்தா உனது பேர கரம் பக்கம் பக்கம் கரம்ண்ணா எங்க மூ சாலா வாயிச்சேண்ணா. அது வாயில புண்ணு தான் நடக்கு, அதான் சாப்பிட மாட்டேங்கிறா. சாலா ஓகே டீக்க 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 சரி சாப்பிடு. சரி ஆட்டோ சார் அதுதான் சொல்ற கொண்டாரு. இரு வெயிட் பண்ணு ஆர்க்கு. சரி சாப்பாடு கொடுப்பா, நான் சாப்பிட்றேன். கேக்காயத்தா அந்த காயத்தா தீனண்டா காயத்தா பூக்ல பெய்து பரை நீயே बरा ही नहीं है, पेट खाली है. अच्छे से बैठ जा, अच्छे से बैठ जा. वाह ये ला पुन्ना आई चे सापड़े मत कर सरिया. ची 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 गंदी लड़की है. देखा था हाँ देखा था. ओ बोला क्या मैं तेरी दे. ओ देखा था देख लिया था.
கண்ணில் இருக்குது வாயெல்லாம் புண்ணாகி ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான். ம் இங்கே படுக்க மாட்டேங்கிறா, எங்கள் கூட படிக்க மாட்டேங்கிறா. கீழே அவங்க அக்காங்கெல்லாம் ஏசியில் படுத்துக்கிறாங்க, ஏசிக்கே ஓடுறான். மூணு நாளாக கீழே தான் படுத்துட்டுக்கிறான், இங்கே கூட படுக்க மாட்டேங்கிறான். நீச்சே சொன்னதேனா கியூ அவன் உப்புற மாதிரி சார் சொன்ன சார் டர்ல வர சாய் நெய் பீனா செய்ய தூது பீனா செய்ய சாய் ரக்கா தீதி ஆனதே தூதி ஆனக்கு தான் தாழ்த்திங்க ரஸ்கி சாத் காய் கடிச்சுக்கோ தெரியல நிறைய பேர் என்னத்துக்கு என் பிள்ளைங்க பண்ணி இந்த டிராயிங் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவளுக்கு இதே தான் வேலை, டிராயிங் பண்ணுறது எந்நேரம் பார்த்தாலும் டிராயிங் கையுமாக தான் இருப்பாளுங்க. சரி பண்ணணும், ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு டேலண்ட்டாக இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து விட்டுட்டேன். பண்ணுறாளுங்க, நல்லா தான் டிராயிங் பண்ணுவாளுக்கு. முதல்லதே பெரிய டிராயிங் நல்லா பண்ணுவாள், செலுத்தில ஏதாவது டிராயிங் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, அவள் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பேப்பர்லேயும் பண்ணாங்க, நேற்றுக்கு தான் நான் பார்த்தேன். பெரிய பண்ணுறது தெரியும், சின்னவ பண்ணுறான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். நேற்றுக்கு இது எடுத்து பார்க்கவும் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு எடுத்து காமிச்சேன், பாருவோம் மனவா எப்படியெல்லாம் டிராயிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சரி ஏதோ ஒரு விஷயத்தில் டேலண்ட்டாக இருந்தால் ஓகே அப்படின்ட்டு. அவளே கலர் சூஸ் பண்ணிக்குவாளாம், கலரு இந்த மொபைல் பார்த்தாலும் அவள் அடிக்க மாட்டாள், அவளே அவள் இஷ்டத்துக்கே பெயிண்டிங் வந்து அவளே பண்ணிக்கிறது. சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. சரி இன்றைக்கி டேவ்லாக் இதோட முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். இவன் நெய் நெய்ட்டே இருக்கிறான், இதோட டேவ்லாக் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பெரியவங்க ரெண்டு பேர் தான் ஸ்கூலுக்கு போனாங்க, மூணாவது பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் ஆகாது, அவ்வளோ வச்சுட்டு. மழை பெஞ்சுது இன்னைக்கு, நல்லாவே மழை பெஞ்சுது, சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. நீ சாப்பாடு குழம்பு செய்யும் போது நம்மளுக்கான எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான். ஓகே சரி, இன்னைக்கு டே விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் பாய் சொல்லிடுறோம், எந்திரிச்சு சொல்ல தெரியுமா, டி ஃபேஸ் தெரியுமா, பாய் சொல்லி சும்மி பாய் 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 பாய். சரி இதோட முடிச்சிடுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.